தற்போது கிடைத்துள்ள அண்மைச்சேரி சென்னையில் பேருந்துகள் இயக்கப்படாததால் திருவற்றியூரில் மாணவ மாணவிகள் தவித்து வருகின்றனர். பேருந்துகள் இயக்கப்படாது என்ற திடீர் அறிவிப்பால் மாணவ மாணவிகள் தவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பேருந்துகள் இன்றி சுமார் 2 மணி நேரமாக அங்கிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பொதுமக்கள் தவித்து வருகிறார்கள். திருவற்றியூரில் மாணவ மாணவிகள் பேருந்துகள் இன்றி தவித்து வரக்கூடிய அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் இந்த பேருந்து கலவரற்ற நிறுத்தம் என ஊழியர்கள் அறிவித்தால் வந்து குறிப்பாக பொதுமக்களும் அங்க இருக்கக்கூடிய சென்னையில படிக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளானது பேருந்துக்காக பள்ளி மாணவ மாணவிகள் காத்திருக்கக்கூடிய நிலை திருவெற்றியூர் பேருந்து நிலையத்துல இந்த அவல நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து ஊழியர்களுக்கான 3 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என இந்த 3 அம்ச கோரிக்கைகளை முன் நிறுத்தி தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஊழியர்கள். இதனால் வந்து பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பணி முடிந்து வீடு திரும்புவோரும் சரி, ஒரு பகுதியிலிருந்து இந்த திருவெற்றியூர் பகுதியிலிருந்து பள்ளி வந்து கிட்டத்தட்ட 4 மணி அளவில் பள்ளி விட்ட சூழ்நிலையில் தற்பொழுது 6 மணி எட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 4 மணிலிருந்து 5 மணி, 5 மணிலிருந்து 6 மணி, ஒரு 2 மணி நேரமாக பள்ளி மாணவிகள் முறையான பேருந்து வசதி இல்லாமல் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தற்பொழுது பள்ளி மாணவிகளுக்கு வந்து ஏதோ 1-2 பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதால் அந்த பேருந்துல ஆபத்தான முறையில பள்ளி மாணவ மாணவிகள் வந்து தொங்கியவாறு பயணிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வந்து கடும் சிரமத்துக்கு பள்ளி மாணவ மாணவிகள் இன்னல்கள் சந்தித்து இருக்கிறார்கள். இதனால் வந்து உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை உள்ளிட்ட அந்த 6 அம்ச கோரிக்கைகளும் வழியே பரிசீலனை செய்து அவர்களுக்கு நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே வந்து அந்த இந்த போக்குவரத்து பாதிப்புல இருந்து விடுதலை பெற முடியும். இல்லை என்றால் தொடர்ந்து நாளைக்கும் வந்து பள்ளி கல்லூரிகளும் செயல்படக்கூடிய நிலையில எப்படி மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய அவலநிலை என்பது ஏற்படுது. உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதே பெற்றோர்களுடைய கோரிக்கையா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சாரா. பார்த்திபன், தற்போது 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேருந்துக்காக மாணவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில அங்க மாணவர்கள்ட்ட ஏதாவது பேச முடிஞ்சதா? அங்க இருக்கக்கூடிய பயணிகள் என்ன மாதிரியான சூழ்நிலையை சந்திக்கிறார்கள், விவரங்கள் என்ன? நிச்சயமாக சாரா, அந்த பகுதியில நம்ம வந்து இந்த காட்சியில நேரில் செய்து கொண்டிருக்கும் போது மாணவ மாணவிகளிடம் வந்து பேருந்துக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்குது என்று நம்ம கேட்டபொழுது 4 மணியில பேருந்து விட்டார்கள், ஆனா இது வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் வந்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பேருந்துகள் வந்து இயக்கப்படாது என்பது தெரியவில்லை. மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒருவேளை இது போல சூழ்நிலை என்பது தெரிந்திருந்தால் அவருக்கு முன்கூட்டியே வந்து தங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிவித்து தங்களுடைய பெற்றோர்களை வரவைத்து வீட்டுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு இது போல பேருந்துகள் வந்து ஓடாது என்பதை நாங்கள் வந்து பார்த்திபன் தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்கள்.